அருமையான ஒரு டேஸ்ட்ல ஈரல் வறுவல். இதே மெத்தட்ல கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க, அருமையா இருக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு ஈரல் வறுவல் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், பெரும்பாலும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஈரல்னாலே விரும்பி சாப்பிடுவாங்க. அதை ஒரு காரசாரமாக இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க, அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அரை கிலோ ஈரல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளித்து விட்றலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஈரல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சோம், அதிலேருந்து தண்ணியெலாம் வற்றி பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம். கலந்ததுக்கப்புறமா நம்ம ஈரல் முங்குற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோ, இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி. அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம கரெக்டாக அந்த ஈரல் அளவுக்கு கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ மூடி வச்சுருவோம். மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெலாம் வற்றி எண்ணெய் மட்டும் நல்லா பிரிஞ்சு வெந்துட்டுருக்கு. ஈரலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வெந்துடும், அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு ஒரு 10-லேருந்து ஒரு 12 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கிட்டோம்னா போதும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கிளறி விட்டுருவோம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கிரேவி இதெல்லாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஈரல் வறுவல் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.